மதத்தை பயன்படுத்தி ஜாதியை பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தலாம், குழப்பத்தை ஏற்படுத்தலாம், அதன் மூலமாக இந்த ஆட்சியை வீழ்த்தி விடலாம் என்றெல்லாம் கனவு கண்டு இன்றைக்கு அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கெல்லாம் நாம் செவி சாய்க்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், நம்முடைய இலக்கு என்பது நாடாளுமன்ற தேர்தல் தான். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடத்தை இழந்தோம். இப்ப வர இந்த இடத்தை, இந்த வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இடத்தையும் இழக்கக்கூடாது. 40-40 புதுவையும் சேர்த்து 40-40. ஆகவே திட்டங்கள் தொடர, சாதனைகள் மலர, இந்த ஆட்சியை தொடர்ந்து பீடு நடை போட, நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் இன்றைக்கே களமிறங்க வேண்டும். அதற்குரிய வியூகத்தை அமைத்திட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மதத்தை பயன்படுத்தி ஜாதியை பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தலாம், குழப்பத்தை ஏற்படுத்தலாம், அதன் மூலமாக இந்த ஆட்சியை வீழ்த்தி விடலாம் என்றெல்லாம் கனவு கண்டு இன்றைக்கு அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கெல்லாம் நாம் செவி சாய்க்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், நம்முடைய இலக்கு என்பது நாடாளுமன்ற தேர்தல் தான். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடத்தை இழந்தோம். இப்ப வர இந்த இடத்தை, இந்த வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இடத்தையும் இழக்கக்கூடாது. 40-40 புதுவையும் சேர்த்து 40-40. நாடும் நமதே, நாளையும் நமதே. ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய வெற்றி மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான அந்த முயற்சிகளை முழுமையாக ஈடுபட போகிறோம். அதற்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை கேட்டு, தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய உடன்பிறப்புகள், சகோதரிகள், சகோதரர்கள், நண்பர்கள், தோழர்கள் அத்தனை பேரையும் நான் மீண்டும் ஒரு முறை தலைமை கழகத்தின் சார்பில், மாவட்ட கழகத்தின் சார்பில் வருக 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 என்று வரவேற்று, நம்முடைய அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.